வணக்கம் நண்பர்களே, நம்ம ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் வீடியோஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம். லூப்பிங்கில் வரிசையாக ஒவ்வொரு ப்ரோக்ராமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இன்றைக்கி நம்ம வந்து ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் பார்ப்போம். அப்போ ஃபேக்டோரியல்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபைவ் ஃபேக்டோரியல் அப்படின்னா 5 × 4 × 3 × 2 × 1 இதை கொடுக்குறது தான் ஃபேக்டோரியல். அப்போ இந்த ஃபேக்டோரியல் ப்ரோக்ராமை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நான் முதல்ல ஒரு பாக்ஸ் வச்சுக்கிறேன். அந்த பாக்ஸில் தான் நான் என்ன ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறேனோ அந்த ஃபேக்டோரியலை எழுதி வைக்கணும். அந்த பாக்ஸுக்கு ஃபேக்ட்னு பேர் வச்சுக்கிறேன். கொடுக்குற நம்பர் எனக்கு வந்து ஃபைவ் ஃபேக்டோரியல் கேட்டிருக்காங்கன்னா, ஃபைவ் ஃபேக்டோரியல்ங்கிறத இன்னொரு ஒரு பாக்ஸில் வச்சுக்கிறேன். அந்த ஃபைவ் அப்படிங்கிறத நம்பர் அப்படிங்கிற ஒரு பாக்ஸில் வச்சுக்கிறேன். முதல்ல இந்த ஃபேக்டில் என்ன இருக்கும், எதுவுமே இருக்காது. ஏன்னா நான் ஃபேக்ட் எதுவுமே கண்டுபிடிக்கல. அப்போ நான் முதல்ல இந்த நம்பரை கொண்டு போய் இந்த ஃபேக்டில் வச்சுக்கிறேன். அப்போ ஃபேக்ட்டுங்கிற பாக்ஸ் இப்போ எப்படி மாறியிருக்கும், ஃபைவ் அப்படின்னு மாறியிருக்கும். இப்போ நம்பரை கொண்டு போய் ஃபேக்டில் வச்சாச்சு, அப்போ ஃபேக்ட்டுங்கிற பாக்ஸ் ஃபைவ்னு மாறியிருக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஃபைவ்க்கு அப்புறம் ஃபோர் தானே வேணும், அப்போ நம்பர் மைனஸ் மைனஸ் பண்ணிடுவோம். நம்பர் மைனஸ் மைனஸ் பண்ணிட்டால் நம்பருங்கிற பாக்ஸில் ஃபோர்னு வந்துடுமா. அந்த ஃபோரை கொண்டு போய் ஏற்கனவே இருக்கிற ஃபேக்டோட மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்போ ஏற்கனவே இருக்கிற ஃபேக்டோட மல்டிப்ளை பண்ணுறதுன்னா, அதாவது ஃபேக்ட் இன்ட்டு நம்பர். ஏற்கனவே என்ன ஃபேக்ட் இருக்குது, ஃபைவ். அந்த ஃபைவ் இன்ட்டு ஃபோர் அது இப்போ ஃபேக்டில் வந்துடும். இப்போ ஃபேக்டில் என்ன வந்துடும், 20 வந்துடும். நம்பரில் ஃபோர்னு இருக்குது. இப்போ திரும்பவும் இதையே பண்ணுவோம், இந்த நம்பரை மைனஸ் மைனஸ் பண்ணிடுவோம். அப்போ மைனஸ் மைனஸ் பண்ணுன்னா என்ன கிடைக்கும், நம்பர் பாக்ஸ் வந்து 3 மாறிடும். திரும்பவும் இந்த ஃபேக்டில் இருக்கிற பாக்ஸில் ஃபேக்ட் இன்ட்டு நம்பர் அப்படின்னு கொடுப்போம். ஃபேக்ட் இன்ட்டு நம்பர்னா நம்பரில் இருக்கிற வேல்யூ என்ன, 3. ஃபேக்டில் இருக்கிற வேல்யூ என்ன, 5 × 4 20. அப்போ 20 × 3 ஃபேக்ட்டுங்கிற பாக்ஸ் வந்து 16 மாறிடும். இப்படியே அடுத்து 2 பண்ணுவோம், அதுக்கடுத்து 1 வர்ற வரைக்கும் பண்ணுவோம். ஏன்னா 0 பண்ணிட்டோம்னா இந்த நம்பர் இப்போ 2 பண்ணும்போது இது 120 மாறிடும். அடுத்து 1 பண்ணும்போது இது 120 இருக்கும். அடுத்து 0 பண்ணணும்னா இந்த ஃபேக்ட் பாக்ஸ் 0 ஆயிரும். அப்போ ஃபேக்டோரியல் 0 ஒன்று கிடையாது இல்லையா, 1 ஃபேக்டோரியல் வரைக்கும் தான் கண்டுபிடிக்கணும். இதை தான் பண்ண போகிறோம். அப்போ நம்ம பண்ணியிருக்கிறது திரும்ப திரும்ப சில வேலைகள் செஞ்சுருக்கோம் பாருங்கள். அதாவது என்ன பண்ணியிருக்கிறேன்னா, முதல்ல நம்பர்னு ஒன்று வச்சுக்கிட்டேன், நம்பர் 5 அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டேன், ஃபேக்ட். அப்போ முதல்ல ஃபேக்ட்டுங்கிற பாக்ஸில் என்னங்க வச்சுக்கிடுறது அப்படின்னா, என்ன வச்சுக்கிடுறதுன்னு தெரியல, இப்போதைக்கு சும்மா விட்டுருவோம். அதுக்கடுத்து என்ன பண்ணணும், ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபேக்ட் இன்ட்டு நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டோம். அப்போ ஃபேக்ட் இல்லை, ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபேக்ட் இன்ட்டு நம்பர்னு கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு நம்பர் அப்படின்னு முதல்ல கொடுத்துருந்தோம். ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு நம்பர்னு கொடுக்கும்போது ஃபேக்டோட வேல்யூ 5 வந்துருந்துச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணணும், நம்பர் மைனஸ் மைனஸ் பண்ணணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும், ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபேக்ட் இன்ட்டு நம்பர் அப்படின்னு கொடுத்துருந்தோம். அப்போ இந்த இடத்துல என்ன மாறுச்சு, ஃபேக்டோட வேல்யூ நம்பரோட வேல்யூவா, இந்த இடத்துல 5 இருந்திருக்குமா, 5 × 4 அப்படின்னு மாறுச்சு. கரெக்டாக 5 × நான் இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வரேன், 5 × 4 அப்படின்னு மாறுச்சு. அப்போ ஃபேக்டோட மதிப்பு 20 அப்படின்னு வந்துச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணணும், திரும்பவும் நம்பரை மைனஸ் மைனஸ் பண்ணணும். நம்பர் மைனஸ் மைனஸ் பண்ணணுமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், திரும்பவும் ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபேக்ட் இன்ட்டு நம்பர் அப்படின்னு எழுதணும். அப்போ ஃபேக்டோட வேல்யூ 20, நம்பரோட வேல்யூ 3, அப்போ ஃபேக்ட் 16 மார்ச். திரும்ப என்ன பண்ணணும், நம்பர் மைனஸ் மைனஸ், திரும்ப ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபேக்ட் இன்ட்டு நம்பர். அப்போ நம்பரோட மதிப்பு என்ன, 2. ஃபேக்டோட மதிப்பு 60. அப்போ ஃபேக்ட் இப்போ என்னவா மாறிடும், 120 மாறிடும். திரும்பவும் என்ன பண்ணணும், நம்பர் மைனஸ் மைனஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிகிறது இல்லையா, நம்பர் மைனஸ் மைனஸ்ங்கிறதும் ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபேக்ட் இன்ட்டு 1 நம்பருங்கிறதும், நம்பர் மைனஸ் மைனஸ் ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபேக்ட் இன்ட்டு நம்பர், நம்பர் மைனஸ் மைனஸ் ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபேக்ட் இன்ட்டு நம்பர். திரும்ப திரும்ப இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ திரும்ப திரும்ப செய்கிற ஒரு வேலைக்கு தான் நம்ம வந்து லூப்பிங் அப்படிங்கிறதுக்கே போகிறோம் இல்லையா. அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எத்தனை தடவை பண்ணியிருக்கிறோம் பாருங்கள், நம்பர் மைனஸ் மைனஸ் ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபேக்ட் இன்ட்டு 1 ஒரு செட்டு, நம்பர் மைனஸ் மைனஸ் ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபேக்ட் இன்ட்டு நம்பர் ரெண்டாவது செட்டு, நம்பர் மைனஸ் மைனஸ் ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபேக்ட் இன்ட்டு நம்பர் மூணாவது செட்டு, அதுக்கடுத்து நம்பர் மைனஸ் மைனஸ் திரும்ப ஒரு தடவை எழுதணும், ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபேக்ட் இன்ட்டு நம்பர் அப்படின்னு எழுதணும் நாலாவது செட்டு. அப்போ 4 தடவை பண்ணியிருக்கிறோம். எத்தனை நம்பர் கொடுத்துருந்தாங்க, 5 கொடுத்துருந்தாங்க, 4 தடவை பண்ணியிருக்கிறோம். அப்போ 4 தடவை இந்த லூப்பை ரன் பண்ணிட்டா போதுமே. இப்போ நம்ம எழுதியிருக்கிறத அப்படியே இந்த லூப்பை இதை திரும்ப திரும்ப எழுதுனதை நான் முதல்ல நம்பருங்கிறத அப்படியே வச்சுக்கிடுறேன். நம்பர் ஈக்குவல்ஸ் டு 5, ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு நம்பர், ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு நம்பர்னால் இப்போ ஃபேக்ட்டுங்கிற பாக்ஸில் 5 அப்படின்னு வந்துருச்சு. 5 கேட்டிருந்தாங்கன்னா 4 தடவை எழுதணும். அப்போ 4 தடவைன்னா எப்படி எழுதலாம், எப்போ வந்து நம்பர் கிரேட்டர் தேன் 0 இருக்கோ அப்போ வாங்க உள்ளே வாங்க. ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு, அதாவது அதுக்கு முன்னாடி நம்பர் மைனஸ் மைனஸ் பண்ணணும் இல்லையா, நம்பர் மைனஸ் மைனஸ் ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபேக்ட்
into number. இது தான பண்ணோம். Number minus minus பண்ணோம். Fact equals to fact into number. அப்படின்னு பண்ணணும். அவ்வளோதான். இப்போ முதல்ல நம்பர் வந்து நம்பரோட ஃபேக்டோட வேல்யூ 5. நம்பரோட நம்பருங்கிற பாக்ஸோட வேல்யூ 5. இப்போ உள்ளூப்புக்குள்ள வருவோமா? 5 கிரேட்டர் தேன் 0. ஆமாம். அதனால லூப்புக்குள்ளே வருவோம். நம்பர் மைனஸ் மைனஸ்னால் நம்பர் 4 மாறிடும். ஃபேக்டோட வேல்யூ 5. 5 × 4 20 மாறிடும். திரும்ப மேலே போவோம். நம்பர் வந்து வேல்யூ 4. இங்கே 4 மாறியிருக்கோம். நம்பர் 4 கிரேட்டர் தேன் 0. ஆமாம். உள்ளே வருவோம். இப்போ நம்பர் 3 மாறிடும். ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபேக்ட் இன்டூ நம்பர். ஆல்ரெடி ஃபேக்ட் 20 மாறியிருக்கோம். இன்டூ 3 16 மாறியிருக்கும். இப்போ ஃபேக்ட் வந்து 16 மாறியிருக்கும். திரும்ப மேலே போவோம். இப்போ நம்பர் 2 மாறியிருக்கும். 60 × 2 ஃபேக்ட் வந்து 120 மாறியிருக்கும். திரும்ப மேலே போவோம். ஃபேக்டோட வேல்யூ 2 இங்கே நம்பரோட வேல்யூ 2 இங்கே உள்ளே வரும்போது நம்பரோட வேல்யூ 1 மாறியிருக்கும். திரும்ப இங்கே வருவோம். 120 × 1. ஆமாம். திரும்ப மேலே போவோம். உள்ளே வருவோம். நம்பர் மைனஸ் மைனஸ்னு கொடுத்தா 0 ஆயிரும். உள்ளே கொடுக்கறது அப்போது 0 ஆச்சுன்னா மொத்தமும் இந்த கதையே கந்தலாக போயிடும். அப்போ அதுக்கு பதிலாக இந்த இடத்துல நம்பர் கிரேட்டர் தேன் 1 அப்படின்னு கொடுத்துக்கிட்டோம்னா இங்கே வரும்போது 1 இருக்கும். மீதி எல்லாமே நமக்கு கரெக்டாக வந்துடும். வெளியில் வந்து நம்ம பிரிண்ட் ஃபேக்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இது ஒரு அப்ரோச். இப்படி ஒரு அப்ரோச்சில் நம்ம வந்து கொடுக்கலாம். ஃபேக்டோட வேல்யூவை நம்பருக்கு ஃபேக்ட்டுக்கு நம்பரோட வேல்யூ அசைன் பண்ணி கொடுக்கலாம். இப்படியும் கொடுக்கலாம். இல்லை முதல்லையே ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபேக்ட் இன்டூ நம்பர்னு கொடுத்தோம் நம்ம இந்த ப்ரோக்ராமை பண்ணலாம். இதுதான் ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு லூப்பிங் ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறேன். இந்த ப்ரோக்ராமை இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.